ஹாய் வணக்கம், வெல்கம் டு செல்வம் சேமிப்பு யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா டிவிஆர் சார்ஜ் பற்றி தான். நாம் ஏற்கனவே சில வீடியோக்கள் பார்த்துருந்தோம், மற்றவர்களை விட நாம் எப்படி கூடுதலாக இந்த பங்கு சந்தையில் சம்பாதிக்கிறது, சில சில டெக்னிக் யுக்திகளை பயன்படுத்தி மற்றவர்களோட அதிகமாக சம்பாதிக்கணும் அல்லது சேமிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சில வீடியோஸ் நான் பார்த்துருப்போம். அதோட தொடர்ச்சியை தான் வந்து இந்த டிவிஆர் ஷேர்ஸ். டிவிஆர் ஷேர்ஸ் நீங்கள் பல விதத்தில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பட் அது எல்லாமே தியரட்டிக்கலாக இருக்கும். பட் இதை நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அது உண்மை தான் உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். என்ன முதல்ல மூணு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து ஓட்டிங் ரைட்ஸ், ரெண்டாவது லோ ப்ரைஸ், மூணாவது எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய டிவிடென்ஸ். ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு இருக்கும், அதில் டிவிஆர் ஷேர்ஸ் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி எத்தனை பங்குகள் வந்து நம்ம இந்திய பங்கு சந்தையில் டிவிஆரில் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ இதில் மொத்தம் அஞ்சு பங்குகள் மட்டும்தான் வந்து டிவிஆரில் லிஸ்ட் ஆகிருக்கு. அதில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் டிவிஆர், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் என்டர்பிரைசஸ், அதுக்கப்புறம் குஜராத் என்ஆர்இ கோக் இருக்குது, ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம் இருக்குது, ஸ்டாம்பேஜ் கேபிட்டல்ஸ். இந்த அஞ்சு கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து டிவிஆருக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. இது மட்டும் தான் டிவிஆரில் ட்ரேட் ஆகும், மற்ற எல்லா பங்கும் டிவிஆரில் ட்ரேட் ஆகுது. அதில் டாப் மோஸ்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டாடா மோட்டார். இன்றைக்கி நம்ம அந்த பங்குகள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் இன்றைக்கி விலையை பார்த்தீங்கன்னா 81.05 ரூபா. இன்றைக்கி பங்குகளை பற்றி ரொம்ப டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிவிஆர் ஷேர்ஸ் நான் என்ன அதோடய பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதே டாடா மோட்டாருக்கு மட்டும் கிடையாது, அது எந்த மற்ற அஞ்சு ஷேரை வச்சுருந்தாலும் அந்த பெனிஃபிட்ஸ் உண்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ஸில் தான் நம்ம கவனிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு 100 பங்குகள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுருக்கேன், டாடா மோட்டார் ஒரு 100 பங்குகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ஓட்டிங் ரைட்ஸ் வந்து உண்டு. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஏஜிஎம் மீட்டிங் நடக்கும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இ ஓட்டிங் நடப்பாங்க. யார் யாரெல்லாம் பங்குகள், நீங்கள் ஒரு பங்கு வச்சுருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இ ஓட்டிங்க்கான லிங்க்ஸ் அனுப்புவாங்க. அதில் நீங்கள் யூஸ் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். என்னென்னா ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் வந்திருக்கும், 2-3 ரெசல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு ஓகேவா எஸ் ஆர் நோ அப்படின்னு நீங்கள் அந்த யூஸ் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஓட்டு உரிமையை பயன்படுத்தலாம். இப்போ டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பங்கு வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு ஓட்டு உண்டு. 10 பங்குனா 10 ஓட்டு, 100 பங்கு அப்படின்னா 100 ஓட்டு. நீங்கள் 2-3 டிமேட் அக்கௌண்ட் நான் வச்சுருக்கேன், அந்த அக்கௌண்ட்லேயும் நான் 10 10 தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் அந்தந்த டிமேட் நம்பருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லிங்க்ஸில் வரும். அப்படின்னா 3 டிமேட் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். எத்தனை பங்கு வச்சுருந்தாலும் 350 பங்கு வச்சுருந்தாலும் 350 ஓட்டு அப்படின்னு வரும். இப்போ இந்த டிவிஆர் அப்படிங்கிறது என்னென்னா டிஃப்ரென்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸ். இவங்க அந்த பங்குகள் நாம் வாங்கும்போது என்ன அப்படின்னா 10 இல் 1 பங்கு தான், அதாவது நீங்கள் 10 ஷேர் வச்சுருந்தா மட்டும்தான் 1 ஓட்டு உங்களால் பண்ண முடியும். நான் 9 ஓட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா 9 ஷேர் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு ஓட்டு கிடையாது. 11 ஓட்டு இருந்தாலும் 1 ஓட்டு தான், 15 இருந்தாலும் 1 ஓட்டு தான், 19 இருந்தாலும் உங்களுக்கு 1 ஓட்டு தான். ஸோ 20 ஓட்டு 30 இந்த ஃபிகரில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு. ஸோ 10 க்கு 1 அப்படின்னா இருக்குது. இப்போ டாடா மோட்டாரில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு மொதல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கலாம். டாடா மோட்டாரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் கிட்டத்தட்ட 42% வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதோட பங்குகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 130 கோடி பங்குகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிக்கிட்ட ஒரு 57.61 ஷேர் இருக்குது. இதோட மொத்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 177 கோடி பங்குகள் வந்து தோராயமாக இருக்குது. இப்போ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஓட்டிங் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஓட்டிங் ரைட்ஸ் இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க. அதில் கிளாஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இருக்குது. 177 கோடி அப்படின்னா 177 கோடி ஓட்டிங் ரைட்ஸ் உண்டு. இப்போ ப்ரொமோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 130 கோடினா அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 130 கோடி ஓட்டு உரிமை உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒய்யின் கொடுத்து ஒரு ஃபிகர்ஸ் கொடு 27 லட்சம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கோடி 80 லட்சம். இதுதான் வந்து டாடா மோட்டார் டிவிஆர். ஸோ இப்போ நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா அது புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதோட ப்ரைஸ் வந்து 81, டாடா மோட்டார் டிவிஆர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 தான் ஆகிட்டுருக்கு. பட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்றா தான் இம்பாக்ட் ஆகும். இப்போ இதோட ஓட்டிங் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 5.3% பங்கு தான் வச்சுருக்காங்க.
அது பார்த்தீங்கன்னா 2,72,00,000 பங்குகள் தான் இருக்குது. பட் பொதுமக்கள்கிட்ட பார்க்கும்போது 48 கோடி பங்குகள் இருக்குது. அப்படி அப்போனா நம்ம டாடா மோட்டாராக இருந்தால் என்ன பண்ணணும், 48 கோடி ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இருக்காது. 48 கோடி பங்குகள் அப்படின்னா இங்கே பாருங்கள், 4,80,00,000 பங்குகள் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் உண்டு. ஸோ ப்ரொமோட்டருக்கு 2,72,00,000 அப்படின்னா 27,00,000 பங்குகள் மட்டும்தான் ஓட்டு உரிமை உண்டு. ஸோ அதை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே காட்டியிருப்பாங்க. 27 கிளாஸு வந்து ஒய்யில் பார்த்தீங்கன்னா 27,00,000 ப்ரொமோட்டருக்கும், பொதுமக்களான நமக்கு வந்து 4,80,00,000 பங்குகள் மட்டும்தான் ஓட்டு உரிமை கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் டாடா மோட்டார் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான ஓட்டுரிமை உண்டு. நீங்கள் டாடா மோட்டார் டிவிஆர் வச்சுருந்தீங்கன்னா 10/1 தான் ஓட்டுரிமை உண்டு. இப்போ இந்த 10/1 ஓட்டுரிமைக்காக அவங்க நமக்கு 2 பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம். அது என்ன அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நான் ரேட் எடுத்திருக்கேன், டாடா மோட்டரோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 81. டிவிஆர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட விலையில் பாதிக்கு கீழே மட்டும்தான் அது வந்து ட்ரேட் ஆகும். அது நமக்கு இருக்கக்கூடிய 2வது பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த பங்கு வாங்கினாலும் ரிசல்ட் வந்து ஒரு 10% வந்து பிரமாதமாக இருக்குது அப்படின்னா, இப்போ இது 10% ஏறுது அப்படின்னா இது 8 ரூபா ஏறும். இந்த பங்குகள் 10% ஏறுது அப்படின்னாலும் 3.50 ரூபா ஏறும். பெரிய வித்தியாசம் மைனராக தான் இருக்கும், பெரிய வித்தியாசம் இருக்காது. ஸோ டாடா மோட்டாரோட விலையிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதிக்கு கீழே தான் இந்த ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகும். இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய 2வது பெனிஃபிட்ஸ். ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு தோராயமாக என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி ரேட் எடுத்திருக்கேன், இதில் வந்து ஒருத்தர் 1,00,000 ரூபா முதலீடு பண்ணுறார் அப்படின்னு வச்சுக்குவோம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இந்த பங்குகள் நம்ம வச்சுருக்கிறனால பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். 1,00,000 ரூபா முதலீடு பண்ணுறார் அப்படின்னா தோராயமாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய பங்குகள் 1,235 பங்குகள் வச்சுருப்பார். ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டாடா மோட்டார் டிவிஆரில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறார். அவர் 35 ரூபா இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, அதே 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், 2,860. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்குகள் முதலீடு செய்யும்போது 1,235, அதே பங்கு தான் ஆனால் டிவிஆர் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 2,860. நான் ஏற்கனவே சொன்னது இது 2வது பெனிஃபிட் தான். 3வது பெனிஃபிட்ஸ் என்னென்னா டிவிடெண்ட். இப்போ இந்த டாடா மோட்டாரை விட டாடா மோட்டார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அதில் 5% கூடுதலாக டாடா மோட்டார் டிவிஆருக்கு கொடுக்க வேண்டும். பட் ஆனால் நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சேம் டிவிடெண்ட் கொடுத்தால் 1 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுக்கணும், 1 ரூபா 5 காசு நான் போடணும். பட் நான் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொஜெக்ஷன் கொடுக்காமல் சேம் டிவிடெண்ட்டே கொடுத்தால் இந்த பங்கில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். கடந்த 3 வருஷமாகவே அவங்க எந்த டிவிடெண்ட் கொடுக்கல, காரணம் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ். கடந்த நிதியாண்டில் கூட அவங்க நட்டம் தான் காமிச்சிட்ருக்காங்க. அதனால் வந்து 2016க்கு அப்புறம் 17, 18, 19 அவங்க எந்த டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் இந்த பங்கு மிக நீண்ட காலம், அதாவது 10 வருட காலத்துக்கு மேற்பட்ட அடிப்படையில் கண்டிப்பாக இது நல்ல ஒரு பரிணமிக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த பங்கு நான் 1,00,000 ரூபாய் முதலீடு செய்திருந்தால் முதல் 3 வருடத்துக்கு நான் டிவிடெண்ட் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நட்டத்துலேருந்து ரெக்கவர் ஆகிரும். அது இல்லாமல் கொரோனா எஃபெக்ட்னால வந்து ஏற்கனவே ஃபேக்ட்ரி ஷட்டவுன் இதெல்லாம் தாண்டி அவங்க நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு மினிமம் 3 வருடம் ஆகும். இப்போ 3 வருடத்துக்கு நான் எந்த டிவிடெண்ட்டுமே நான் கோட் பண்ணலை. ஸோ 2023 1 ரூபாய் டிவிடெண்ட் கிடைக்குது அப்படின்னா டாடா மோட்டார் வாங்கினவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,235 ரூபா கிடைக்கும். ஏன்னா அவர் 1,235 குவான்டிட்டி வச்சுருக்கார். ஆனால் அதே டாடா மோட்டார் டிவிஆருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இங்கே விலை கம்மி, அதனால் அவர் குவான்டிட்டி அதிகமாக இருக்கார். அப்போ 2,860 ரூபா கூடுதலாக கிடைக்கும். ஸோ அடுத்த நிதியாண்டில் இதே மாதிரி தான், 1 ரூபா 50 காசு, அப்புறம் 2 ரூபாய், அப்புறம் நான் எதுவுமே கொடுக்கல. இதெல்லாம் வந்து கடந்த 10 வருடத்தில் முந்தைய 10 வருடத்தில் என்ன டிவிடெண்ட் கொடுத்தாங்களோ அதில் பாதியாக ஒர்க் அவுட் பண்ணி அடுத்த 10 வருடம் கொடுத்தா எப்படி இருக்கும்னு தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2, அப்புறம் 2, 50, கடைசியாக ஒரு 10 வருடம் கழிச்சு நல்லா பர்ஃபார்ம் ஆகும்போது ஒரு டிவிடெண்ட் ஒரு இதுக்கு வந்து 3 ரூபா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு இடையில ஒரு ரைட்ஸ் வரலாம், இதுக்கு இடையில போனஸ் கொடுக்கலாம். ஸோ குவான்டிட்டி மல்டிபிளாக சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நான் எல்லாமே மினிமமாக தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிவிஆர் வாங்கினவருக்கு கிட்டத்தட்ட
₹1 50 காசு டிவிடெண்டாலும் 4,250, ₹2க்கு 5,720 அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலா 10 வருடத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14,820 ரூபா டாடா மோட்டார் இருக்கும். டிவிஆர் வச்சு அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மடங்குக்கு அதிகமாக 34,320 ரூபா கூட கிடைக்கும். இதுதான் இந்த பங்குல இருக்க மிக முக்கியமான பெனிஃபிட்ஸ். ஸோ ஓட்டு உரிமை ரைட்ஸிங்லாம் ஒரு இம்பார்ட்டன்டே கிடையாது, ஏன்னா மேக்ஸிமம் ஷேர் வச்சுருக்கோம், யாரும் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கானே அவங்களுக்கே தெரியாது. அப்படியே இருந்தாலும் அதுக்கு மெனக்கட்டு யாரும் ஓட்டு போடுற வேலையெல்லாம் செய்கிறதில்ல. அதனால் டாடா மோட்டார் வாங்கும்போது நமக்கு கூடுதலான குவான்டிட்டி கிடைக்கும் முதல் பெனிஃபிட்ஸ், ரெண்டாவது உங்களுக்கு டிவிடெண்ட்டும் கூட கிடைக்கும். பட் நான் ஒரே டிவிடெண்ட் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், காரணம் வந்து ப்ரொஜெக்ஷன் அதிகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கைட்லைன் கிடச்சிருக்கும், ஒரு தெளிவு கிடச்சிருக்கும், டாடா மோட்டார் வாங்கலாமா டிவிஆர் வாங்கலாமா. ஸோ ஃபர்தராக நீங்கள் இந்த பங்கில் முதலீடு பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாடா மோட்டார் டிவிஆரில் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டியும் கொடுக்கும், அதிகமான டிவிடெண்ட்டும் கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த இடைப்பட்ட டிவிடெண்ட்டை நீங்கள் அந்த பங்கில் மீண்டும் முதலீடு செய்யும்போது உங்களுக்கு இன்னும் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும், இன்னும் டிவிடெண்ட்டும் கூட கிடைக்கும். இது இல்லாமல் இந்த 10 வருஷத்தில் இந்த ஷேரோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. இது இன்னும் 10 வருஷம் கழித்து கூட 100 ரூபாயாக இருக்கலாம், இல்லை 35 கூட இருக்கலாம். அது நம்ம ப்ரொஜெக்ஷன், அது நம்ம வேலை கிடையாது. நமக்கு டிவிடெண்ட் என்ன கூட கிடைக்குதா அதுதான் முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் இதை விட 1.5 மடங்கு அதிகமாக டிவிடெண்ட், 1 மடங்கு அதிகமாகவே உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்தராக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டாடா மோட்டாரில் டிவிஆரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓட்டிங் ரேட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ப்ரைஸ் பாதியாக கிடைக்கிது, குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும், டிவிடெண்ட்டும் அதனால் கூட கிடைக்கும். இதுதான் இன்றைக்கி இதன் மூலயமா நாம் கற்றுக்கிட்ட விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.